வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். சில பேருக்கு சந்தேகம், மாதவிடாய் நின்ற பெண், அதாவது ஒரு பெண்ணுக்கு மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் அவர் கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு உண்டா என்று. கண்டிப்பாக ஓவரிஸ் வந்து இந்த கர்ப்பம் வந்து கர்ப்பப்பையில் இருக்குது, ஆனால் அதுக்கு காரணம் வந்து கருவேலத்துலேருந்து ஒரு முட்டை ரிலீஸ் ஆகுது. அந்த சமயத்தில் 48 மணி நேரத்துக்குள்ளே இனச்சேர்க்கை இருந்தால் அந்த லேடிக்கு அப்பவும் கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரேர்லி ஆஃப்டர் மெனோபாஸ் கர்ப்பம் வரும். பட் அட் டைம்ஸ் டூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸோ, ஆனால் மோர் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் இருந்தாலோ ஃப்ரீ கோவிலேஷன் சொல்லுவோம். அதாவது அதிசயமாக ஃப்ரீ குழந்தை, அது சரியாக பிறக்காத குழந்தை, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஃப்ரீ கோவிலேஷன் சொல்லுவோம். இட் இஸ் பாசிபிள். நிறைய பேர் மெனோபாஸ்க்கு அப்புறம் கர்ப்பம் தரித்து நான் பார்த்துருக்கேன். இட்ஸ் அ ஃப்ரீ கோவிலேஷன், இட் ஹேஸ் டு ஹேப்பன். கடவுள் எழுதி வச்சிருக்கார் இந்த வயசில் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறதுன்னு சொல்லிட்டு. அது குழந்தை இல்லாதவங்களுக்கு நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கிறது வந்து பெரிய பாதகமாக அமையும். ஸோ இட் இஸ் பாசிபிள் வி சே ஃப்ரீ கோவிலேஷன். இதனால் அந்த குழந்தை 70% அப்னார்மலாக பிறக்காத நல்லதாக இருக்கும். அட் டைம்ஸ் ஓல்டர் ஏஜ் குரூப் எக் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கோவிலேஷன் மாதிரி வந்ததுனால அதுக்கு வந்து டவுன் சின்ரோம், மென்டல் ரிடாரியேஷன், மூளை கம்மியாக அந்த மாதிரி அந்த வயதான முட்டைக்கும் அந்த உயிரினுக்கும் இணையும் போது இந்த மாதிரி ஏற்படக்கூடும். ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் ஃப்ரீ கோபுலேஷன் வந்து ஒரு பெண் கர்ப்பமானால் அந்த குழந்தை வச்சுக்கணும்னா அந்த குழந்தை வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நார்மலாக இருக்கான்னு அப்பப்போ இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி, சோனோகிராஃபிக் ஒர்க்கப் எல்லாம் இருக்கிறதுனால அந்த செக் பண்ணி நீங்கள் வேணுமா வேண்டாமா இல்லை ஆரம்பத்திலே அபார்ஷன் பண்ணிடலாம். நான் வளரும்போது குறைபாடு இருந்தால் அபார்ஷன் பண்ணிடலாம். நல்ல குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கும் ஒரு அண்ணா தம்பி போகணும்னு நினச்சாங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், அதை கண்டினியூ பண்ணலாம். நல்ல விதமாக அப்பப்போ செக் பண்ணி அந்த 3 மந்த்ஸ் முடிய ஒன்றும் குறைபாடு இல்லைன்னா அதுக்கப்புறம் 90% ஒன்றும் வராது. ஸோ கேன் டெலிவரி மேபி சிசேரியன் செக்ஷன் வாட் எவர், பட் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் த பேபி இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ பேபி. பட் நிறைய குழந்தை இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இட்ஸ் பெட்டர் டெர்மினேட் த ஏர்லியர். நீங்கள் எவ்வளோ டெர்மினேட் பண்ணுறீங்களோ பெட்டர். அந்த மாதோடய தள்ளி போய் உடனே ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா அப்போயே பில்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் 50 டேஸ்க்குள்ளே 60 டேஸ்க்குள்ளே நீங்கள் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி பண்ணிக்கலாம், டிஎன்சி பண்ணிக்கலாம். ஸோ மாதோட இன்னா எல்லாருமே இனிமேல் ப்ரெக்னென்சி நிற்காது என்று அப்படி தைரியமாகவும் கேர்லெஸ்ஸாகவும் இருக்க முடியாது. மாதோட நின்ற பெண்ணுங்களுக்கும் ஃப்ரீ கோவுலேஷன் ஆகி கர்ப்பம் நின்று நான் பார்த்துருக்கேன். டாக்டர், எனக்கு திடீர்னு வயிறு பெருசாக இருக்குது, ஏன் தெரிலன்னு வந்தால் உள்ள தொட்ட குழந்தை இருக்கும், உனக்கு பெரிய ஷாக்கு, இது போய் ஆல்ரெடி 6-7 மந்த்ஸ் இருக்கும் அதோடைய வரல அதோட ப்ரெக்னென்சி. ஸோ தெர் இஸ் சம்திங் கால் ஃப்ரீ கோவுலேஷன். அந்த குழந்தை ஹெல்த்தி குழந்தையாக இருந்தால் அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு நல்ல குழந்தையாக இருந்தால் அதோட சிசரின் பண்ணி அப்படியே செலிசேஷன் பண்ணிடலாம். இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள், நிறைய பேருக்கு நடந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ மாதோட என்னென்னொன்னு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், இனிமேல் குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. யூ ஹட் பி கேர்ஃபுல் அஸ் மச் ஆஸ் பாசிபிள். ஆஃப்டர் 50 இயர்ஸ் இஸ் நாட் பாசிபிள், பட் இந்த 40-50 இயர்ஸ் எப்போதுமே ஒரு டேஞ்சர் ஆஃப் conception and free coagulation is definitely there. Okay.